ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லது ஒரு வினை சேனல். இந்த வீடியோ ஒரு நாள் சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே எடுக்க ஆரம்பித்தேன். மதியம் போல் இட்லி தோசைக்காக ஊற வச்சுருந்தேன். கூடவே ஆப்பத்துக்கும் ஊற வைக்கும்போது பச்சரிசி எடுத்தேன். இடையில கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்றதுனால லைட்டாக வண்டு வந்தாப்பில் இருந்தது. ஒரு 3 மணிக்கு மேலே தான் காயப்போட்டேன். ஏன்னா தரை நல்லா சூடாக இருக்குது, போட்டால் அந்த வண்டெல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசியை காய போட்டிருந்தேன். ஒரு 5:30 கிட்ட தான் வந்து அந்த பச்சரிசியை அள்ளிட்டு அதுக்கப்புறமா சீனி வரக்காவும் வத்தலுக்காக அதை வேக வச்சு காய வச்சிருந்தேன். அதுவுமே ஒரு 2 நாள்ல சூப்பராக காஞ்சி வந்துருச்சு. அதையுமே எடுத்துட்டு அப்படியே கீழே வந்து பாப்பா ஈவினிங் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா அவளுக்கும் பாலாத்தி கொடுத்துட்டு நம்மளே ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பிரெட் இருந்தது, அதுக்கப்புறம் வீட்டிலேயே பண்ணின வெண்ணெய் இருந்தது, அதனால அந்த வெண்ணெயை போட்டு டோஸ்ட் பண்ணி கொஞ்சோண்டு பாலை குடிச்சிட்டு மதியமே மாவு அரைக்கிறதுக்காக ஊற போட்டிருந்தேன். செய்ய அரைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டரில் உளுந்த போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மதியம் யூஸ் பண்ண பாத்திரம், இப்போ காஃபி குடித்த பாத்திரம் அப்படி இப்படின்னு சேர்ந்துருச்சு சிங்கில், அதையும் கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடனை அதையும் கழுவி கவுத்தியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் அப்படியே கிடந்திருந்தா நம்ம அதுக்கப்புறம் நைட்டு சமைக்கும்போது மாவு அரைச்சிட்டு வர்ற கிரைண்டர் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பாத்திரம் சேர்ந்துடும். அதனால் முதல் வேலையாக நான் மாவு அரைக்க போட்டுட்டு ஏதாவது பாத்திரம் கழுவ வேண்டியதுருந்தால் அதை கழுவி வச்சுட்டு வீட்டை கூட்டிட்டு ஏதாவது சின்ன சின்ன வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். மாவு அரைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டர் பக்கத்துலேயே நிற்க மாட்டேன். பாத்திரத்தை விலைக்கு வச்சாச்சு. நைட்டுக்கு மாவு எதுவும் வெளியில் வாங்கலை, சப்பாத்தி வேறு ஏதாவது போட்டால் எக்ஸ்ட்ரா வேலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவும் இட்லி எதுவும் வாங்கலை. இன்றைக்கி சிம்பிளாக பருப்பு சாதம் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் நம்ம ரேஷனில் வாங்குவோம் இல்லையா அந்த துவரம் பருப்பு தான் எடுத்திருந்தேன். ஒரு 2 டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். பருப்பு சாதத்துக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு அதையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இட்லி தோசைக்கு அரைச்சிட்டு அதை தனித்தனி பாத்திரத்தில் பிரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கையோட ஆப்பத்துக்குமே அரைச்சி பாத்திரத்தில் மாற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் போட்டு வச்சுட்டேன். கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா பயங்கர கேவலமாக இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பருப்பு சாதத்துக்கு தாளி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவோம். மணி வந்து 8 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடன்னு பருப்பு சாதத்துக்கு தாளிச்சு விட ஆரம்பிச்சிட்டேன். குக்கரில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சது, கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சைஸில் 1-3 தக்காளி எடுத்திருந்தேன். அதையும் கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி அதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. லைட்டாக 1-2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா 1:2 ரேஷியோ தண்ணி சேர்த்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். நான் 1/2 டம்ளர் எடுத்திருந்தேன். ஒரு 3-3.5 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் குறைவாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்றதுனால 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 5 விசில் விட்டோம் அப்படின்னா பருப்பு சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போயே பருப்பு சாதம் ரெடி பண்ணோன்னா எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி அடுப்பையும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட் ரொட்டீன் அவ்வளோதான் முடிஞ்சது. அதனால் பருப்பு சாதத்தை வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கடக்கணு கிரைண்டரு, அதுக்கப்புறம் அந்த கிரைண்டர் வச்சிருக்கிற இடத்துல 1 நாள் பொமக்ரைனட் ஜூஸ் தெரிச்சிருச்சு. அதையும் கையோட சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு பக்கத்தில் இருக்கிற மிக்சியுமே இன்னைக்கு குளிப்பாட்டி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி அழுகு போல் இருந்த இடத்துலயே வச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு கிரைண்டரை கழுவி கவுத்தும் போது பருப்பு சாதமுமே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. விசில் மட்டும் போயிருந்தது, ஸ்டீமெல்லாம் இன்னும் போகணும். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப், வழக்கமாக அடுப்பு, எல்லாத்தையுமே நல்லா சோப் போட்டு தேய்ச்சி கழுவி கொலின் போட்டு ஸ்ப்ரே பண்ணி நல்லா தொடன்னு தொடச்சிட்டேன். டைல்ஸ் முதக்கொண்டு அப்போ தான் நல்லா க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி டெய்லியுமே நம்ம இப்படிலாம் க்ளீன் பண்ணுறது கிடையாது. வாரத்தில் 1 நாள் 2 வாரத்துக்கு 1 நாள் நினைக்கும் போது க்ளீன் பண்ணிடுவேன். அடுப்பு வந்து அழுக்காக இருக்கக்கூடாது அவ்வளோதான். ஆனந்தமாக இந்த கொலின்லாம் ஸ்ப்ரே பண்ணி இதெல்லாம் டெய்லி டெய்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தோட்டம் போது தான் பண்ணுவேன். அடுப்பையுமே க்ளீன் பண்ணியாச்சு, அவ்வளோதான். சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. வீட்டுக்காரர் வெளியில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கவே அதை உருவி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பருப்பு சாதம் இந்த குக்கரில் வச்சேன் அப்படின்னா ஒழுங்காக விசிலே வராது. தக்காளி சாதம் வச்சாலும் சரி, அவசரத்துக்கு வெறும் ஒயிட் ரைஸ் வச்சோம் அப்படின்னா அழகு போல் வெந்து வந்துடும். பருப்பு சாதம் பிடிச்சிருக்குமோ என்னமோ ஏதனும் எனக்கு பயமாக தான் இருந்தது. திறந்து பார்க்க தட்டியும் திறந்து பார்க்கும்போது அழகாக வந்துருந்தது. அது இப்போது அடிக்கிற வெயிலுக்கு ஈவினிங் டைம்னாலும் சரி நைட்னாலும் சரி ரூம்குள்ளே போகவே முடியல, அவ்வளோ வெக்கையாக இருக்குது. வெந்து தணிந்தது காடு தண்ணி எங்கே இருக்க ஓடு அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படி தான் இருக்குது. அவ்வளோ வெக்கையாக இருக்குது. ஏதோ சட்டியில் போட்டு நம்மளை வறுத்து எடுத்தாப்புல இருக்குது. அதனால்
பருப்பு சாதம் வச்சுட்டு மேலேவா நம்ம மொட்டமாலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் வீட்டுக்காரரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சப்பாத்தி மாவு கொஞ்சம் இருந்தது, மதியம் வச்சா சாம்பார் இருந்தது. வீட்டுக்காரருக்கு ரைஸ் அந்தளவுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால சப்பாத்தி போட்டேன். மூணு சப்பாத்திக்கு வந்ததுனால நான் ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிட்டு அவருக்கு கொஞ்சம் பருப்பு சாதம் கொடுத்துக்கிட்டு அப்படியே மேலே வந்தேன். பாப்பா பருப்பு சாதம் கம்மியாக தான் சாப்பிட்டா அப்படின்றேன், சப்பாத்தி சாப்பிட்றேன்னு கேட்டதுக்கு சரின்னு சொன்னேன். அப்படியே அவளுக்கு ஒரு சப்பாத்தியை ஊட்டி விட்டுக்கிட்டு நாங்களும் அப்படியுமே பருப்பு சாதம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்காரர் வெளியில் போயிட்டு வரும்போது உளுந்த வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை வச்சு அன்றைக்கி நைட்டை சமாளித்தாச்சு. மொட்டை மாடியில் லேசான லைட்டு வெளிச்சத்தில் நீலான நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் மேலேயே தான் இருந்தோம். அன்றைக்கி என்னோடய தங்கச்சிக்கு பிறந்த நாள் அப்படின்றதுனால அவள் கூட கொஞ்சம் நேரம் பேசி அரட்டையெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கியாச்சு. அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.